ரியல்மி X7, ரியல்மி 7 ப்ரோ, இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் நமக்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சோடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் டார்க் லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் கன்க்ளூஷனில். இப்போ நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 நமக்கு February 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு ரியல்மி 7 ப்ரோ September 3, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3L ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்ச் ஹோல் தான் டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்கு. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி X7 ப்ரோன்னு வரும்போது இவங்களும் கிட்டத்தட்ட இதே டிசைன் தான் கொடுக்குறாங்க. அண்ட் பில்டும் சேம் தான். ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3, பேக் பிளாஸ்டிக் பேக், டிசைன் பஞ்ச் ஹோல் டாப் லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரியல்மி X7 8.1 mm திக்னஸோடையும் 176 grams வெயிட்டோடையும் வருது. அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது 8.7 mm திக்னஸ் அண்ட் 182 grams வெயிட்டோடு வருது. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துலுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. நான் அதனால் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 நமக்கு 6.43 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. இது ஒரு ஆம்லெட் பேனல். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ரெஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது இவங்களும் 6.4 inches ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. இவங்களும் ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவுமே 20:9 ரெஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கிட்டத்தட்ட ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வடங்கள், 2 MP மேக்ரோ சென்சரும் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இதில் 16 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமராஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் 4K 30fps ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவில் நம்மளால் 1080p 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது 64 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வடங்கள், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சரும் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா டெப்த் சென்சரை நம்ம கண்டுக்க தேவையில்ல. நம்மளால் டெப்த் சென்சர் இல்லாமலே போர்ட்ரேட் ஷாட்ன்றது எடுக்க முடியும். பட் செல்ஃபி கேமரா நமக்கு ரியல்மி 7 ப்ரோவில் நல்லாயிருக்கு. அதனால் நான் ரியல்மி 7 ப்ரோக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 நமக்கு டைமண்ட்ஸ்டி 800U என்ற நியூ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU மாலி G57 இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் ஹெவி கேம்ஸில் மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் ஈஸியாகவே ப்ளே பண்ணிவிடும். ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது இவங்க ஸ்னாப்ட்ராகன் 720G தான் தராங்க. நார்மல் 13K பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நமக்கு இந்த ப்ராசஸர் கிடைக்குது. ஸோ இங்கே ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் 730G கொடுத்துருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் தராங்க. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டுக்கு நான் ரியல்மி X7 ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 நமக்கு 4300mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 50W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 65W ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது இவங்க 4300mAh பேட்டரி தராங்க. அண்ட் 65W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜரையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். ஆனால் ரியல்மி X7 நமக்கு 50W வரைக்கும் தான் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜிங் ஸ்பீட் அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. நான் அதனால தான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் நீங்கள் 7 ப்ரோக்கு மட்டும் ஒரு ஸ்டார் தந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே 3.5mm ஆடியோ ஜாக்கான சப்போர்ட்டும் இல்லை, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் ரியல்மி 7 ப்ரோவில் நமக்கு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ நான் ரியல்மி 7 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 8/128GB வேரியண்ட் 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6/128GB வேரியண்ட் 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்போது இவங்க 6/128GB வேரியண்ட்டை 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்ம ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி X7 4 ஸ்டாரும் 7 ப்ரோ 5 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு 5G ஆப்ஷன் ரொம்பவே முக்கியம்னா மட்டும் நீங்கள் X7 சூஸ் பண்ணலாம். 5G எனக்கு தேவையில்ல ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 7 ப்ரோவே சூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 32 MP செல்ஃபி கேமரா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. மற்றபடி ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. ஆனால் X7 நமக்கு 5G ப்ராசஸர் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக சொல்ல போனால் கேமிங் வேணும்னா X7, கேமராஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னா 7 ப்ரோ. இதுதான் என்னோடய ரியல்மி X7 வெர்சஸ் 7 ப்ரோ கம்பேரிசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம நம்பி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4:00 வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.